இந்த வீடியோ பாக்குற நீங்க எக்ஸஸ் ஃபீல்ட்ல வந்திருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏன் வெயிட் வந்து கெயின் ஆச்சு அப்படின்றது வந்தனா உங்களுக்கு தெரியணும். நிறைய பீப்புளுக்கு வந்து ஏன் வெயிட் கெயின் ஆச்சு அப்படின்றது வந்தனா தெரியவே தெரியாது. ஸோ எந்தெந்த பர்சனுக்குலாம் வந்தனா வெயிட் வந்து கெயின் ஆகும் அப்படின்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வந்து நீங்க பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன், அதே மாதிரி ஐ பட்டன்லையும் கொடுக்குறது, நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா அதோட கண்டினியூவேஷன் தான் பார்ட் 2. இதுல நான் வந்து நெக்ஸ்ட் எந்த ஒரு 3% வெயிட் வந்து கெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்கு அப்படின்றத பத்தி தான் வந்து சொல்ல போறேன். ஸோ ஏன் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம கண்டென்ட்குள்ள வந்து போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பாக்குற நீங்க உங்களோட பாடி ஷேப்பை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. மேபி வெயிட் அதிகமா இருந்து குறைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து நினைக்கலாம். அப்படி இல்லைன்னா வெயிட் கம்மியா இருந்து கெயின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்திருக்கலாம். நீங்க யாரா இருந்தாலுமே வந்தா ப்ராப்ளமே வந்து கிடையாது. நீங்க உங்களோட ப்ராசஸை பத்தி லேர்ன் பண்ணிக்கிட்டு உங்களோட கோலை ரீச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இன்ட்ரெஸ்டடாகவும் சீரியஸாகவும் இருந்தீங்க அப்படின்னா தாராளமா என்னோட ஆன்லைன் கோச்சிங் ப்ரோக்ராம் நீங்க வந்து ஜாயின் பண்ணும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லா விஷயங்களையுமே உங்களோட டயட்ல இருந்தும் எக்ஸசைஸ் ரொட்டீன்ல இருந்தும் எல்லாமே வந்து உங்களுக்கு நான் சொல்லி கொடுப்பேன். அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணும்போது நீங்க நினைக்கிற உங்களோட ட்ரீம் பாடி வந்து நீங்க அச்சீவ் வந்து பண்ணலாம். மோர் தென் 100+ டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நான் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்களுமே வந்து என்னோட ஆன்லைன் கோச்சிங் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்க உங்களோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணுங்க, நான் உங்களை கான்டாக்ட் பண்றேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம சேனலுக்கு வந்து நீங்க வந்திருக்கீங்க, இந்த வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் லைக் ஒன்று பண்ணிடுங்க, அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பட்டன் ஒன்று தட்டி விட்டுருங்க. ஏன்னா அப்போதான் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நான் வரும். மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபோர்த் எந்த பர்சன் வந்து வெயிட் கெயின் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு அப்படின்னா இப்போ அவங்க வீட்டில் வந்து ஒரு 3-4 பேர் வந்து நான் இருப்பாங்க. ஆனால் அவங்க வாங்குற காய்கறி வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராம் 1/4 கிலோ அந்த மாதிரி வந்து நான் வாங்குவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், யாருமே வந்து காய்கறி வந்து நான் சாப்பிட்றது கிடையாது, ஜஸ்ட் குழம்புக்கு வந்தனா போடணும் அப்படின்ற மாதிரி வந்தனா பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்க காய்கறி வந்தனா சாப்பிட்றதே வந்து இல்லை அப்படின்னா கண்டிப்பா வந்து வெயிட் கெயின் வந்து ஆகும். ஃப்ரூட்ஸ் வந்து நீங்க சாப்பிட்றதே வந்து இல்லை அப்படின்னா கண்டிப்பா வந்து வெயிட் கெயின் வந்து ஆகும். இதுவே நான்வெஜ் வந்து நீங்க சாப்பிடல அப்படின்னாலும் அப்பயும் வந்து வெயிட் கெயின் ஆகிடும். எப்படி சார் சொல்றீங்க ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் நான்வெஜ் எல்லாம் சாப்பிடனா வெயிட் கெயின் வந்து ஆகும் அப்படின்னா கண்டிப்பா வந்து நான் ஆகும். அதுக்கான எக்ஸாம்பிள் இப்ப எக்ஸஸ் வெயிட்ல இருக்கிறது தான். அதாவது ஏன் வந்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் மீட் இதெல்லாமே வந்து சாப்பிடணும் அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாத்துலேயுமே வந்தனா அதிகமான ஃபைபர் வந்து இருக்கு. ஃபைபரை வந்து இதில் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா இதில் இருக்கிற மாதிரி எங்கேருந்துமே நம்மளால வந்து சாப்பிட முடியாது. அப்போ ஃபைபரை நம்ம கன்சியூம் பண்ணல அப்படின்னா அதிகமாக கார்போஹைட்ரேட் வந்தனா நம்ம கன்சியூம் வந்து பண்ணுவோம். அப்போ அதிகமான கார்போஹைட்ரேட்டை கன்சியூம் பண்ணனா ஃபேட்டாக வந்து கன்வெர்ட் ஆகும், வெயிட் வந்தனா இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி நீங்கள் நான்வெஜ் வந்து கன்சியூம் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ப்ரோட்டீனாக வந்து கிடைக்கவே கிடைக்காது. நீங்கள் வெஜிடேரியன் என்ன தான் எடுத்தாலுமே நான்வெஜ்ல வந்து கிடைக்கிற மாதிரி வந்தனா கிடைக்கவே கிடைக்காது. அப்போ ப்ரோட்டீன் வந்தனா ஆப்சென்ட் ஆகுது அப்படின்றதுனால அதிகமான கார்போஹைட்ரேட், அதாவது நீங்க எப்படி சாப்பிடுவீங்க அப்படின்னா குழம்பு குழம்பு ரசரசம் மோர் மோர்னு சாப்பிட, வெறும் சாப்பாடே வந்தனா சாப்பிடுவீங்க. அப்படி சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களோட வெயிட் வந்து கெயின் ஆகும். 50 எந்த பர்சன்ட் வந்து வெயிட் கெயின் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு அப்படின்னா அவங்க வீட்டுல நான்வெஜ் வந்தனா சமைப்பாங்க, ஆனா அவங்க ஒரு கொள்கையோட இருப்பாங்க. அதாவது நான் நான்வெஜ் எல்லாம் வந்து சாப்பிட்டேன் அப்படின்னா ஃப்ரை பண்ணி தான் வந்து சாப்பிடுவேன், ஃப்ரை பண்ணாமலாம் வந்து எவனா சாப்பிடுவானா அப்படின்ற மாதிரி வந்து அவங்க பண்ணுவாங்க. அந்த மாதிரி யாருன்னா நீங்க ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு இருக்கீங்க இல்ல ஃப்ரை பண்ணி சாப்பிடுற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட வெயிட் வந்தனா கெயின் ஆகும். ஏன் சார் இந்த மாதிரி நீங்க வந்து சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா யார் யாரெல்லாம் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றாங்களோ ஃப்ரை பண்றது இதுல வந்து பண்ணுவாங்க, தண்ணியிலலாம் வந்தனா பண்ண மாட்டாங்க, ஆயில தான் வந்து பண்ணுவாங்க. அப்படி ஆயில்ல பண்ணும்போது நீங்க எந்த ஃபுட்டை வந்து ஃப்ரை பண்றீங்களோ அந்த ஃபுட் வந்து ஆயில் எல்லாத்தையுமே வந்தனா அப்சர்வ் வந்து பண்ணிடும். அப்படி அப்சர்வ் பண்ணும்போது நார்மலா எவ்வளவு கேலரிஸ் வந்து உங்களுக்கு வந்து வருமோ அதை விட அதிகமான கேலரிஸ் வந்தனா உங்க ஃபுட்ல வந்து கிடைக்கும். எப்படி அப்படின்னா ஃபேட் எல்லாமே வந்தனா அந்த ஃபுட்ல வந்து இருக்கும். அதிகமான ஃபேட்டை நீங்க கன்சியூம் பண்ணிட்டே வந்து இருந்தீங்க அப்படின்னா அதிகமான கேலரிஸ் வந்தனா இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்து வரும். அதிகமான கேலரிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அப்போ உங்களுக்கு வெயிட் வந்தனா இன்க்ரீஸ் ஆகும். ஆனா நிறைய பேர் வந்து நான்வெஜ் சாப்பிட்டதுனால தான் வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தப்பா வந்து நினைச்சுப்பாங்க. ஆக்சுவலி நீங்க நான்வெஜ் சாப்பிட்டது தப்பு இல்லை, சாப்பிட்ட மெத்தட் தான் வந்தனா தப்பே. 60 எந்த பர்சனுக்கு வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா ஒன்னு அவங்க ஷிஃப்ட் பேசிஸ்ல வந்தனா ஒர்க் வந்து பண்ணிட்டு இருக்கலாம், அப்படி இல்லைன்னா நைட் ஃபுல்லா வந்து தூங்காம முடிச்சுட்டே வந்து இருக்கிறாங்க அப்படின்னாலும் சரி அந்த பீப்புளுக்கு வந்தனா வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அவங்களால வெயிட் வந்தனா மேனேஜே வந்து பண்ண முடியாது, வெயிட் லாஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் ரொம்ப வந்தனா கஷ்டமா இருக்கும். இதுக்கான ரீசன் வந்து அவங்களோட பாடி டோட்டலா வந்தனா டிஸ்டர்ப் வந்து ஆயிடும். நம்ம ஹியூமன் பாடி வந்து எப்படி டிசைன் ஆயிருக்கு அப்படின்னா டே ஃபுல்லா வந்து நம்ம முடிச்சுட்டு இருப்போம், நைட் வந்தனா தூங்குவோம், இந்த மாதிரி தான் வந்து டிசைன் வந்து ஆயிருக்கும். இந்த கண்டிஷன்ல இந்த பீப்புள் எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டே டைம்ல வந்து தூங்குவாங்க, நைட் டைம்ல வந்தனா முடிச்சுட்டு வந்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது பாடியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஹார்மோன் இம்பாலன்ஸ் வந்து நடக்க ஆரம்பிக்கும்.
ஆக்சுவலி வந்து நீங்க தூங்கினா மட்டும்தான் உங்களோட பாடி வந்தீங்கன்னா ப்ராப்பரா எல்லா விஷயத்துலயுமே ரெக்கவரி வந்து ஆகும். அப்படி நீங்க தூங்கவே இல்லை அப்படின்னா ரெக்கவரி வந்து ஆகவே ஆகாது. ஸோ இந்த மாதிரி பர்சன் யாருன்னா நீங்க வந்து இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட வெயிட் வந்து கெயினாக தான் செய்யும். இப்ப சொன்ன இந்த மூணு பீப்புள்ல நீங்க இதெல்லாம் வந்து இருக்கீங்க அப்படின்னா உடனடியாக அதை வந்து என்னன்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்க சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வெயிட் கெயினும் வந்தனா ஆகவே ஆகாது. அதே மாதிரி நீங்க வெயிட் லாஸ் பண்றதுக்கும் ரொம்ப வந்தனா சப்போர்ட்ஃபுல்லா வந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா அப்படின்னா இப்ப லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் வந்தனா பண்ணுங்க, உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்குமே இந்த வீடியோ வந்தனா ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எதனா ஃபிட்னஸ் நியூட்ரிஷன் ரிலேட்டடா வந்து க்வெஸ்சன்ஸ் இருந்தது அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராம் நீங்க மெசேஜ் பண்ணுங்க, அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட மிஷன் வந்து 2030 ஒன் லேக் ஃபேமிலி வந்து ஹெல்த்தியாகவும் ஃபிட்டா இருக்கணும் அப்படின்றது தான். அதுல உங்களோட ஃபேமிலி இருக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அது மட்டும் இல்லாம நீங்க என்னோட கைடன்ஸ்ல உங்களோட ஹெல்த் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி என்னோட ஆன்லைன் கோச்சிங் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணி நீங்க உங்களோட ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கொண்டு ரீச் பண்ண அப்படின்னு சீரியஸா இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்கேன், நீங்க என்ன காண்டாக்ட் பண்ணுங்க. நீங்களும் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் நல்லா ஹெல்த்தியா ஃபிட்டா இருக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணி கைட் பண்றேன். ஸோ எல்லாருமே ஹெல்த்தியா இருங்க, ஹாப்பியா இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.